அவளே விடிஞ்சிடுச்சு, இதுகளோட நான் படுற பாடு. அடே தம்பி, ஏண்டா அவளை போய் அடிக்கிற? அம்மா, நான் அவளை அடிக்கலமா, புழுகிறாமா, புழுவி புழுவி புழுவி. ஐயோ கடவுளே, ரெண்ட பேத்து போட்டு நான் படுற பாடு இருக்கே. சாய், அவள் உனக்கு அக்கா தானே ஐயா, கொஞ்சம் மரியாதையா பேசி பழகு பாப்பம். ருத்து தம்பி தானே அம்மா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போவனம்மா. சாரி தம்பி. அம்மா பசிக்குதுமா, என்னம்மா சாப்பாடு? சாய், எங்க தம்பி உட்கார்ந்து இருக்கிற? அடுப்பு கட்டில இப்படி உட்கார கூடாது தம்பி, இறங்கு தம்பி கீழே. ஐயையோ, வந்துட்டாயா வாஸ்து பாக்குறவ? சரிம்மா, என்னத்த கடன் கேட்க வாராளோ? என்ன சந்திராக்கா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியாளோ, ஐயாரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஓ, இப்பதான் காலம சாப்பாடுகளுக்கு கொடுத்தது, என்ன சமைப்பமெண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். சரி அக்கா, அப்படியா? சரி கமலா, உனக்கு என்ன வேணும்? ருத்துமா, என்ன மூவம் ஒரு மாதிரி உம்முன்னு கிடக்கு, என்ன நடந்தது? இது எனக்கு வேற என்ன வேலை பிள்ளைகள், பள்ளிக்கூடமும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த கொரோனா காலத்தில் ரெண்டும் சண்டையை போட்டுட்டு ஒன்று ஒன்று அடித்து பிடிச்சி கொண்டு இருக்குதுகள். ஓ, அதுதானேக்கா, எல்லா வீட்டுலையும் இதுதானக்கா நடக்குது. அக்கா, எனக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் தாரியலும் கடையலும் இல்லையக்கா. தாங்க, நான் கடை திறந்தோடும் உங்களுக்கு வாங்கி தாரேன். சரி பிள்ள, இரு நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நான் போய் படிக்க போறேன். சாய், நீயும் போய் படிமா.